அன்னை வடிவான அருளே உருவான அனைத்தையும் படைப்பாள் காப்பாள் தன்னுள்ளே மகளாய் கலை மகளாய் அன்புடன் மூவடிவாய் பணிந்திடும் நவராத்திரி 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 சுடராய் அன்னையவள் தன் புகழை அந்தாதியில் வடித்த அபிராமிப்பட்டர் பதம் பணிந்து அருளமுதாம் பாடல்களை அன்போடு இசை மலராய் அன்னை திருப்பாதங்களில் அன்னை திருப்பாதங்களில் பாதங்களில் தூவி மகிழும் நவராத்திரி 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 நவராத்திரி
நமஸ்காரம். நமக்கு மாறாத துணையாக நம்மை என்றென்றும் காக்கும் அன்னை யார்? காலனை தடிந்த காலசம்ஹாரமூர்த்தி விளங்கும் திருக்கடவுர் நின்று அருளும் அபிராமிதான் என்பதாக அபிராமி பட்டர் 100 பாடல்களை பாடியுள்ளார். பொருள் தெரிந்தோ தெரியாமலோ படித்தாலும் பயன் உண்டு. விநாயகரை துதித்து அவர் பாடிய முதல் பாடலோடு நாம் தொடங்கினோம். அதன் பொருள் என்ன என்பதை பார்ப்போம்.
கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லையம்பதி நாயகனுக்கும் அவன் ஒரு பாதியாய் நிற்கும் உமைக்கும் மைந்தனே, மேகம் போன்ற கருநிற மேனியை உடைய பேரழகு விநாயகரே, ஏழுலகையும் பெற்ற சீர்பொருந்திய அபிராமித்தாயின் அருளையும் அழகையும் எடுத்து கூறும் இவ்வந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே உறைந்து இருக்க அருள் புரிவாயாக. உதய சூரியனின் செம்மையான கதிரைப் போலவும் உச்சி திலகம் என்கிற செம்மலரைப் போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தைப் போலவும் மாதுள மொட்டைப் போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவை உடையவள் என் அபிராமியாகும். அவள் கொடி மின்னலைப் போன்றும் மனம்மிகு குங்குமக் குழம்பு போன்றும் சிவந்த மேனி உடையவள். இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள். அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன். அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள். வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்று இருக்கின்றாள். அவள் கையிலே குளிர்ந்த மலர் அம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள். அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணை. அருட்செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் அபிராமியே, நின் பெருமையை உணர்த்தும் அடியார்களின் கூட்டுறவை நான் நாடியதில்லை. மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தில் வீழ்ந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது. இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். ஆதலினால் அத்தீய வழி மாக்களை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். எவரும் அறியாத வேத பொருளை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலேயே இரண்டர கலந்து விட்டேன். இனி நீயே எனக்கு துணையாவாய் அம்மா. மனிதர், தேவர், பெரும் தவமுனிவர் முதலியோர் தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களை உடைய கோமளவல்லியே, தன்னுடைய நீண்ட சடாமுடியில் கொன்றையும் குளிர்ச்சி தரும் இளம் சந்திரனையும் அரவையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையராது என் மனத்திலே ஆட்சியருள வேண்டும் அம்மா. அபிராமி அன்னையே, உயிர்களிடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து இருப்பவளே, மாணிக்க பூணணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருந்துகின்ற வஞ்சிக் கொடி போன்ற இடையை உடையவளே, மனோன்மணியானவளே, அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவள் நீயே. நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விஷத்தை அமுதமாக்கிய அழகிய தேவி, நீ வீற்றிருக்கும் தாமரையை காட்டிலும் மென்மையான நின் திருவடிகளையே என் தலைமேல் கொண்டேனம்மா. செம்மையான திருமேனியுடைய அபிராமி தாயே, என்றும் என் தலைமேல் இருக்கக்கூடியது நின் அழகிய திருவடியே. என்றும் என் சிந்தையுள்ளே நிலை பெற்று இருக்கக்கூடியது நின் திருமந்திரமே. செந்தூர நிறமுடைய அழகிய தேவி, நான் இனி என்றும் கலந்திருப்பது நின்னையே மறவாது தொழும் அடியார்களையே. நான் தினந்தோறும் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம நெறியையே அம்மா. தாமரை மலரில் உதித்தவனும் கலைமகளின் கொழுநனும் ஆகிய பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களை உடைய செந்தூர திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே, தயிரை கடையும் மத்து போன்று உலகில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என் உயிர் நல்லதொரு மோட்சகதியை அடைய அருள் புரிவாயாக அம்மா. என் அபிராமி அன்னையே பேரழகானவள். அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி. என்னுடைய அகம் புறமாகிய அனைத்து பந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள் செந்நிற திருமேனியாள். அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள், அகந்தையை அழித்தவள், நீல நிறமுடைய நீலி என்னும் கன்னியானவள், தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள். அவளுடைய மலர்த்தாளையே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன் அம்மா. அபிராமி தாயே, என் தந்தை சிவபெருமானின் கருத்திலும் கண்ணிலும் நின்று விளங்கக்கூடியது பொன்மலையென மதர்த்து நிற்கும் நின் திருமுலையே ஆகும்.
அம்முலையே நீ உயிர்களிடத்தில் காட்டும் பரிவை காட்டுவதற்காக அமுத பிள்ளையாகிய ஞான சம்பந்தருக்கு பால் நல்கியது. இப்படிப்பட்ட அருள்மிக்க கனமான கொங்கையும் அதில் விளங்கக்கூடிய ஆரமும் சிவந்த கைகளில் விளங்கும் வில்லும் அம்பும் நின் சிவந்த இதழ் நகையும் என் முன் காட்சி அருள வேண்டும் அம்மா. அரிதற்கு அரிய பொருளே, அருளே உருவான உமையே, அக்காலத்தில் இமயமலையில் பிறந்தவளே, என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே, உணர்தற்கரிய பெருமை வாய்ந்த வேத பொருளில் ஒன்றிய பொருளே, நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருப்பினும் நின்னையே நினைத்து தியானிக்கின்றேன். நான் வணங்குவதும் என் மலர் போன்ற பாதங்களையே ஆகும் அம்மா.